ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலாஸ் ஹெல்த்தி ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக மூணு விதமான இனிப்பு கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல கேழ்வரகு இனிப்பு கொழுக்கட்டை பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் முக்கால் கப் அளவுக்கு அச்சு வெள்ளத்தை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இடிச்சிட்டு சேர்த்தோன்னா வெள்ளம் வந்து சீக்கிரம் கரைஞ்சிரும். கூடவே இதில் அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா சூடுபடுத்திக்கோங்க. இந்த கொழுக்கட்டைக்கு பாகுலாம் எதுவும் தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சதும் அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. அடுப்புலேருந்து பாத்திரத்தை இறக்கி வச்சுட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகினதும் இதில் அரைக்கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க. அவல் எந்த அவலாக இருந்தாலும் பரவாயில்ல. கூடவே வாசத்துக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு இந்த அவலை வந்து நல்லா முறுமுறுன்னு வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கிடணும். இந்த அவல் நம்ம எதுக்காக சேர்க்குறோன்னா, கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது. கேழ்வரகு மாவு மட்டும் நம்ம வச்சு பண்ணுறதா இருந்துச்சுன்னா கொழுக்கட்டை ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் வலுவழுப்பாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம அவல் சேர்த்து பண்ணோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் ஆறுனதுக்கப்புறமும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த அவலை நல்லா முறுமுறுன்னு வறுத்து எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கிடணும். இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ அதே பாத்திரத்துலேயே திரும்பவும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகினதும் இதில் ஒரு கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது நான் 250 ml அளவில் கப்பில் எடுத்திருக்கேன். இப்போ இந்த தேங்காவை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அந்த நெய்யிலே வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இது கூடவே ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கோங்க. நம்ம கேழ்வரகு மாவை வறுக்காமல் சேர்த்தோன்னா கொஞ்சம் பச்சை வாசனை அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா வறுத்துட்டு சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இதை மிதமான தீயில் வச்சு ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வறுத்தாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ மிக்சி ஜாரில் உள்ள அவலை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப திரு திருன்னு இருந்தாலும் சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதனால் ஒரு தடவை சளிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளைத்தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மொத்தமாக சேர்த்துட்டிங்கன்னா சில நேரம் ரொம்ப தண்ணியாகிற மாதிரி ஆயிரும் மாவு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. எனக்கு எல்லா வெள்ளைத்தண்ணியும் சரியாக இருந்துச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த இனிப்பு செஞ்சாலும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு மாவு கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப உதிரி உதிரியாக இருந்துச்சுன்னா கொழுக்கட்டை வந்து வேக வச்சு எடுக்கும்போது உதிரி உதிரியாகவே வந்துடும். அதனால் கொஞ்சம் நல்லா எல்லாமே ஒன்று சேர்கிற மாதிரி இருக்கணும். இன்றைக்கி நான் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இந்த அச்சு எடுத்திருக்கேன். இந்த அச்சில் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு நம்ம மாவு உள்ளே வச்சோன்னா நமக்கு ஒட்டாமல் வரும், நல்ல வாசமாகவும் இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா உள்ளே வச்சு அழுத்தி விட்டுக்கோங்க. ரொம்ப லூஸாக வச்சுட்டிங்கன்னா நம்ம எடுக்கும்போது உதிர்ந்து போயிடும். அதனால் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி மாவு வச்சுட்டு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. உங்ககிட்ட அச்சு இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டையாகவும் செஞ்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி உருண்டை உருண்டையாகவும் உருட்டி கூட இந்த கொழுக்கட்டை வந்து செய்யலாம். இப்போ எல்லா மாவையும் உருட்டியாச்சு. ஒரு இட்லி தட்டில் நல்லா நெய் தடவிட்டு அதுக்கு மேலே நம்ம உருட்டி வச்சுருக்கிறத வச்சிடலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதுக்குள்ளே இட்லி தட்டை வச்சிடலாம். இட்லி தட்டை வச்சுட்டு மூடி வச்சுருங்க. இப்போ இதை 15 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம வெளியில் வச்சுட்டு நல்லா ஆற வச்சுருங்க. நம்ம இதில் அவல் போட்டு பண்ணியிருக்கிறதுனால இந்த கொழுக்கட்டை வந்து
எப்போ நீங்கள் சாப்பிட்டாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுவையான ரொம்ப சத்தான கேழ்வரகு கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கொழுக்கட்டை நம்ம ஏதாவது ஃபெஸ்டிவல் டைமில் தான் பண்ணணும்னு கிடையாது, நம்ம சாயங்கால நேரத்தில் ஸ்நாக்ஸாகவும் இதை சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சத்தாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு அடுத்ததாக வீட்லேயே செஞ்சு இயற்கையான நேரத்தில் வெல்லம் சேர்த்த பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் அரைக்கப் அளவுக்கு அரிசி மாவு, இது நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன். கூடவே இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 சிட்டிகை உப்பு, அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா கலந்தாச்சு. இதில் இப்போது தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் அரைக்கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திங்கன்னா தண்ணி அளவு அரைக்கப்போட கொஞ்சம் கம்மியாக தேவைப்படும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்தாச்சு பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும். இன்றைக்கி நான் இதில் 3 கலர் சேர்க்க போகிறேன். நீங்கள் கலர் எதுவும் சேர்க்கலன்னா இந்த மாவை அப்படியே நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இப்போ இதில் நான் 1 பகுதி மட்டும் வெள்ளை கலராகவே வைக்கிறேன், மீதி எல்லாத்துக்குமே கலர் சேர்த்துக்க போகிறேன். இதில் நான் சேர்த்துருக்கிற கலர் எல்லாமே வீட்டிலேயே செஞ்ச ஃபுட் கலர் தான். இந்த ஃபுட் கலர்ஸ் எல்லாம் எப்படி பண்ணணும்னு நான் தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ 1 பகுதியில் பீட்ரூட்டில் செஞ்ச ஃபுட் கலர் நான் சேர்க்குறேன், எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக இன்னொரு பகுதியில் பச்சை கலர் சேர்க்குறேன், சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு பகுதியில் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க, சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லா கலரும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போட்டுக்கோங்க, அப்படின்னா உருண்டை உருட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப பெரிய உருண்டைகளாக உருட்டாதீங்க, ஏன்னா வெந்ததுக்கப்புறம் ரொம்ப பெருசாயிரும். அதனால் ஓரளவு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. உருட்டும் போது ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டாதீங்க, கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக உருட்டிக்கோங்க. ரொம்ப இறுக்கமாக நீங்கள் உருட்டிட்டீங்கன்னா வெந்ததுக்கப்புறம் ரொம்ப ஹார்டான மாதிரி ஆயிரும், அதனால் கொஞ்சம் ஸ்மூத்தாக உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா உருட்டியாச்சு. இப்போ இந்த வெள்ளை கலர்லேருந்து 1-3 உருண்டைகள் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கொழுக்கடை செய்யும்போது இதை தண்ணியில் கரைச்சி ஊற்றுனானா நல்ல கெட்டியாக இருக்கும் கொழுக்கடை சாப்பிட்றதுக்கு, அதனால் தனியாக 1-3 உருண்டைகள் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதிலேயே நம்ம எல்லா கலரையும் ஒன்றா சேர்த்து கூட நம்ம உருண்டையாக உருட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டோனா இதுவுமே கொஞ்சம் நல்லா வித்தியாசமாக இருக்கும். இதே மாதிரி நம்ம 2 கலர் 3 கலர் இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டிட்டு இந்த மாதிரி கூட நம்ம கலர்ஃபுல்லாக கொழுக்கடை வந்து நம்ம உருட்டிக்கலாம். இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். கொழுக்கடை செய்கிற வரைக்கும் இது காஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் 1/4 கப் அளவுக்கு அச்சு வெள்ளத்தை நல்லா இடிச்சிரி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த வெள்ளம் நல்லா கரையட்டும், கரையிற அளவுக்கு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம். கொஞ்சம் நல்லா பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. கூடவே இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததை வாசத்துக்காக இலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற 3 உருண்டைகளில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம சேர்க்கும்போது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெள்ளை தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நம்ம கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம உருட்டி வச்சுருக்கிற உருண்டைகளை போடணும். இந்த வெள்ளை தண்ணி கொதிக்காமலே நீங்கள் உருண்டைகளை போட்டுட்டிங்கன்னா உருண்டைகள் எல்லாமே உதிர்ந்து போயிடும், ஒன்றோடு ஒன்றா எல்லாமே நல்லா ஒட்டிக்கும்.
அதனால் நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம சேர்க்கணும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் இந்த நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கொழுக்கட்டைகளை ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. இப்போ இந்த உருண்டைகள் எல்லாமே சேர்த்தாச்சு. சேர்த்ததும் இதை ஒரு 12 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. நீங்கள் இதெல்லாம் சேர்த்த உடனே கரண்டிலாம் போட்டு கிண்டக்கூடாது. கிண்டிட்டிங்கன்னா அந்த மாவெல்லாம் உதிர்ந்து போக ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு 12 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், கொழுக்கட்டைகளும் நல்லா வெந்துருச்சு. நீங்கள் இதுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்க்குறேன். நீங்கள் தேங்காய் பால் சேர்க்கலன்னா சாதாரண பால் நல்லா காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நீங்கள் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சிடணும். நீங்கள் அதிகமான தீயில் வச்சிட்டிங்கன்னா பால் வந்து திரிஞ்சு போகிற மாதிரி ஆயிரும், ஏன்னா நம்ம வெல்லம் சேர்த்துருக்கோம்ல. அதனால் சிம்மில் போட்டுட்டு ஒரு 5-7 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா சூடாகட்டும் தேங்காய் பால். தேங்காய் பால் கொதிக்கணும்லாம் அவசியம் இல்லை, நல்லா அந்த பால் வந்து சூடானால் போதும். இப்போ அவ்வளோதான், 5 நிமிஷம் ஆயிடுச்சு, தேங்காய் பால் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் முடிஞ்சால் இந்த மாதிரி கலர் சேர்த்து பண்ணி பாருங்கள், கொஞ்சம் நல்லா வித்தியாசமாக இருக்கும் எப்பவும் செய்கிறத விட. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுவையான, ரொம்ப சத்தான, பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இப்போ நம்ம 3வதா தேங்காய் பூரண கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகுனதும் இதில் 1.5 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு இந்த நெய்யிலேயே நல்லா 1-2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. இப்போ 1-2 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு. இதில் அடுத்ததாக 1.5 கப் அளவுக்கு அச்சு வெல்லத்தை நல்லா இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த வெல்லத்தில் மண் கல் இந்த மாதிரி எதுவும் இல்லாததாக பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்படி ஏதாவது மண் கல் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சிட்டு வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இது கூட வாசத்துக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருங்க, இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ இது கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை உருண்டைகளாக பிடிச்சு வச்சிடலாம். நமக்கு எப்போ மாதிரி இனிப்பு சாப்பிடும் போல இருந்துச்சுன்னா இந்த தேங்காயையும் வெள்ளத்தையும் வச்சுட்டு தேங்காய் லட்டா கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம இதே பூர்ணத்தை வச்சுக்கிட்டே தேங்காய் பூலியும் செய்யலாம், அதுக்குமே இதே மெத்தட் தான். இப்போ இது கொஞ்சம் நல்லா சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டியாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம கொழுக்கட்டைக்குள்ளே மேல் மாவு செய்யலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு இடியாப்பம் மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவாக இருந்துச்சுன்னா அரிசி மாவை கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நான் இன்றைக்கி பாலும் தண்ணியும் ஒரே அளவில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவு கொஞ்சம் நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு, நம்ம கொழுக்கட்டையாக பிடிச்சிடலாம். உங்ககிட்ட கொழுக்கட்டை அச்சு இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கொழுக்கட்டை அச்சுக்குள்ளே நெய் அல்லது எண்ணெய் தடவிக்கோங்க, அப்படின்னா நமக்கு வெளியில் எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். இப்போ இதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பூர்ணத்தை வச்சிடலாம். எதுவுமே பிரிஞ்சு வராத மாதிரி நல்லா மூடி வச்சுக்கோங்க. இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ வெளியில் எடுத்தாச்சு, பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்ககிட்ட கொழுக்கட்டை அச்சு இல்லைன்னா நம்ம உருண்டையை கூட பிடிச்சு வச்சுக்கலாம். இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா விரித்து விட்டுக்கோங்க. கையில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நெய் தடவிக்கோங்க.
இப்போ இந்த மாதிரி மாவு விரிச்சிட்டு தேங்காய் பூரணத்தை உள்ளே வச்சுட்டு நல்லா உருட்டிக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் செஞ்சு எடுத்துடலாம். இப்போ எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம இட்லி தட்டை உள்ளே வச்சிடலாம். இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், கொழுக்கட்டைகள்லாம் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வெளியில் வச்சுட்டு ஆற விட்டுடலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மைதா இல்லாத சீனி இல்லாத ரெசிபிஸ் பார்க்கணுன்னா என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய ஃபேஸ்புக் பேஜையும் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.